தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தோட அரபி குத்து சாங் அஃபீஷியல் பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ப்ரோமோவோ இல்லை தளபதி விஜயோட அரபி குத்தோட போஸ்டரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. நாளைக்கு ஈவினிங், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு அப்டேட்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதில் தளபதி விஜயோட அரபி குத்தோட போஸ்டராகவும் இருக்கலாம். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் தளபதி விஜயோட ஃபேஸும் காட்டலை, ஃபேஸ் காட்டலை. நாளைக்கு ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதில் தளபதி விஜயோட அரபி குத்தோட போஸ்டராகவும் இருக்கலாம். நாளை மறுநாள் பீஸ்ட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகுது. சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் பேன் இண்டியா மூவியாக மார்ச் 10ஆம் தேதி சன் பிக்சர்ஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸாக சூர்யா அவர்கள் தெலுங்குலேயும் அவருடைய ஓன் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்கிறதா இன்றைக்கி அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. எதற்கும் துணிந்தவனோட ட்ரெய்லர் நம்ம எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். பேன் இண்டியா மூவின்றதுனால எதற்கும் துணிந்தவனோட ட்ரெய்லர் பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜோட ட்ரெய்லரும் சேம் டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஈடி படத்தோட ட்ரெய்லர் ரெடி ஆகிடுச்சு, சென்சாரும் ஆயிடுச்சு. எப்போ வேணால் அஃபீஷியல் அப்டேட்ஸ் சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியான அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம ஈடி படத்தோட ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். அஜித்குமாரோட வலிமை படத்தோட இன்றைக்கி நிறைய எக்ஸ்க்ளூசிவான நிறைய ஹெச்டி ஸ்டில்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தமிழக அரசு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா திரையரங்குகளுக்கு 100% ஆக்குபன்சி இருக்குன்னு. இதுக்கப்புறமா நாளிலிருந்தே கிடையாது, பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து தியேட்டருக்கு 100% ஆக்குபன்சியோட ரன் ஆகலாம் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் வெளியாக இருக்க வலிமை, ஈடி, RRR, பீஸ்ட், KGF 2, டான் மற்றும் விக்ரம் மிர்மன் மற்றும் நிறைய அப்கமிங்கான மூவிஸ்க்கு இனிமே ஈஸியாக பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஏன்னா 100% ஆக்குபன்சி இருந்தால் தான் Day 1 கலெக்ஷன் அதிகமாகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதலாக வலிமை படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிக்குதுன்னு. வலிமை படம் பிப்ரவரி 24 பேன் இண்டியா மூவியாக தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. ஜெயம் ரவியோட 28வது மூவியோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. படத்தோட டைட்டில் அகிலன். இந்த படத்தை பூலோகம் படத்தை இயக்கிய டைரக்டர் கல்யாண் கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜெயம் ரவி மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. சியான் விக்ரமோட மகான் படத்தில் வாணி போஜன் அவர்களும் நடிச்சிருக்கிறதா அஃபீஷியலாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவாக அஃபீஷியலாகவே ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது எதனால் நாங்கள் சீன்ஸ் வைக்கலன்றதை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வாணி போஜன் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அதிகமான க்ரௌடு தேவைப்பட்டுச்சான். கொரோனா தொற்று செகண்ட் வேவ் இருக்கிறதுனால அதிகமாக க்ரௌடு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால வாணி போஜனோட சீன்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. அதனாலே படத்துலேருந்து எடுத்த ஒரு சில சீன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாணி போஜன் இல்லாத மாதிரி படத்தில் காட்டியிருக்கிறதா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. நடிகர் ஆர்யாவோட அப்கமிங்கான படம் கேப்டன். கேப்டன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி அஃபீஷியலாக ஆர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கேப்டன் படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தில் சிம்ரன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஆர்யாலாம் லீடாக நடிச்சிருக்காங்க. இமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஆர்யா வச்சு இதுக்கு முன்னாடி டெடி படத்தை இயக்கிய டைரக்டர் சக்தி சவுந்தரராஜனோட இயக்கத்தில் இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சசிகுமாரோட கொம்பு வச்ச சிங்கமடா அஃபீஷியலாக சன்னெக்ஸ் ஓடிடி தளம் பிப்ரவரி 13ஆம் தேதி சன்னெக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. வித்தார்த்தோட 25வது மூவி கார்பன். கார்பன் படம் அமேசான் பிரைம் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆரி அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான புது மூவியோட டைட்டில் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TN43. TN43ன்றது RTO நம்பர் ஊட்டி பிரான்ச்சோட சேர்ந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆரி அவர்கள் இந்த படத்தில் RTO ஆஃபீஸராக வராரா இல்லை ஊட்டி சர்க்கிள் பேஸ் பண்ணி எதனா ஒரு படத்தை எடுத்திருக்காங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஆரி அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு அடுத்த படத்தோட டைட்டில் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.